ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஎல்எஸ் பக் பற்றினது. ரெஃப்யூஜி அப்படின்ற சப்ளிமெண்ட்ரீடர் எழுதினவர் தான் வந்து பிஎல்எஸ் பக்கு. இவர் ஒரு நாவலிஸ்ட்டு, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காரு. நிறைய இயர்ஸ் வந்து சைனாவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அவரோட நிறைய புக்ஸ், அதாவது அவர் சைனாவில் நிறைய இயர்ஸ் இருந்ததுனால அவரோட நிறைய புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சைனீஸ் பேக்ரவுண்டில் இருக்கும். ஓகே, அவர் வந்து இவருக்கு வந்து பூலிட்சர் ப்ரைஸ் வந்து 1932 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்காக 1938 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பூலிட்சர் ப்ரைஸ் நோபல் ப்ரைஸ் ரெண்டு வாங்கினவர் ஓ ஹென்றி. பூலிட்சர் ப்ரைஸ் எப்போ அப்படின்னா 1932, நோபல் ப்ரைஸ் வந்து 1938. ஓகே, அமாங் ஹர் பெஸ்ட் நோன் புக்ஸ் ஆர் அவரோட இதில் வந்துட்டு சாரி பிஎல்எஸ் பக்ன்றது ஒரு லேடி. ஓகேவா, அமாம்ஹர், இது வந்து இந்த பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எப்பயுமே. பிஎல்எஸ் பக் அப்படின்றது ஒரு லேடியோட நேம். ஓகேவா, அவங்க வந்து நிறையா புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. த குட் டெத் மை, செவரல் வேர்ல்ட்ஸ், ஃபாரன் நியர் ஸ்டோரிஸ், அந்த சைல்டு ஹூ நெவர் க்ரோ, இது எல்லாமே அவங்களோட ஃபேமஸான புக்ஸு. ஷீ அன்லாக்டு ஃபார் த வெஸ்ட் த இன்டீரியர் ஆஃப் சைனா. பிலிப்ஸ் பேண்ட்லே வந்து சேஸ் தட் பிஎல் பக்ஸ் மெயின் தீம் இஸ் நாட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் சைனா டு த வெஸ்ட் பட் ரேதர் த கண்டினியூட்டி ஆஃப் லைஃப். பிலிப்ஸ் பென்ட்லே அப்படின்றவர் வந்து பிஎல்எஸ் பக் பற்றி சொல்லியிருக்காரு. அவரோட மெயின் எய்ம் வந்து சைனாவை வந்து வெஸ்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது கிடையாது, லைஃபோட கண்டினியூட்டியை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்ஸ் பென்ட்லே சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த நேம் முக்கியமானது, தென் கண்டினியூட்டி ஆஃப் லைஃப் தான் அவர் ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படின்றது முக்கியமானது. நிறைய க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.